ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Phoenix Academy. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இயக்க தலைவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா தேசிய இயக்க தலைவர்கள் பற்றி சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு அந்த டாபிக் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பற்றி பார்க்கலாம் காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து பிறந்திருப்பார் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து இறந்திருப்பாரு இவரோட ஊர் வந்து பிறந்த ஊர் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் இவங்களோட பெற்றோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வந்து குமாரசாமி தாய் வந்து சிவகாமி அம்மாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வயசில் பள்ளிப்படிப்பில் வந்து நாட்டமின்மை பள்ளிப்படிப்பில் வந்து நாட்டம் இருக்காது இவருக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவரோட தந்தை வந்து இறந்திருப்பாரு அதனால வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பள்ளிப்படிப்பில் நாட்டம் இருந்திருக்காது இளம் வயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லையும் சேர்ந்துருவார் பதினோரு ஆண்டுகள் இவரோட வாழ்நாளில் வந்து பதினோரு ஆண்டுகள் வந்து சிறையில் கழிச்சு இவரோட தன்னலமற்ற உழைப்பை கண்டு தலைவர் சத்தியமூர்த்தி வந்து இவரை கட்சியோட செயலராக நியமிச்சுருப்பார் காமராஜரோட அரசியல் குரு யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி தான் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட தன்னலை தன்னலமற்ற உழைப்பை கண்டு ஐஎன்சி தி இந்திய தேசிய காங்கிரஸோட செயலராக வந்து நியமிச்சிருந்திருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்திருப்பார் பனிரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்து சேவையாற்றியிருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து அப்புறமா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவார் அது வந்து தமிழ்நாட்டில் யாருக்குமே பிடிக்காது அதனால் வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சர் பதவி பதவியிலேருந்து விலகிடுவார் அதுக்கப்புறமா காமராஜர் வந்து அந்த பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர் அவராக வந்து அவரோட பதவியை ரிசைன் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தாமாக பதவி விலகிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கேப்லான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காக வந்து மூத்த தலைவர்கள் வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கேப்லான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க அதனால் வந்து மூத்த தலைவர்கள் எல்லாருமே பதவி விலகி கட்சி பணியாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வார் காமராஜர் தான் கொண்டு வந்திருப்பாரு அதில் வந்து முதன் முதல்ல பதவி விலகினதும் வந்து காமராஜர் தான் கேப்ளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீன படையெடுப்பு வந்து இந்தியா மேலே நடந்திருக்கும் அதற்கப்பறமா காங்கிரஸ் கட்சி வந்து செல்வா செல்வாக்கு சரியை தொடங்கிடும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கு த சரியை தொடங்கிடும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகள் வந்து சைடு பை சைடு வந்து உருவாகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கு வந்து சரியை தொடங்கும் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சியில் வந்து கட்சி பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வருவார் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் திட்டம் அல்லது கே பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமராஜர் வந்து பதவி விலகி கட்சி பணியாற்றி கட்சி பணியாற்ற தொடங்குவார் அகில இந்திய காங்கிரஸோட புவனேஸ்வர் நகர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இந்திய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் புவனேஸ்வர் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அகில இந்திய காங்கிரஸ் கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தில் வந்து அகில இந்திய காங்கிரஸோட தலைவராக வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி போன்றவரை பிரதமர் பதவியில் அமர்த்த காரணமாக இருந்தவர் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நேரு இறந்ததுக்கப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்திரா காந்தி இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பதவியில் அமர்த்துறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமராஜர் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்திருப்பாங்க திட்டங்கள் இவர் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதியை வந்து ஏற்படுத்திருந்தார் இவரோட ஆட்சி காலத்தில் வந்து பல தொழிற்ப கட்டைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம் மத் மதிய உணவுத் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எட்டைபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதிய உணவுத் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துவார் அதுக்கப்புறம் நீர்ப்பாசனத் திட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேட்டூர் கால்வாய் திட்டம் பவானி திட்டம் காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு நீர்ப்பாசனத் திட்டம் வைகை நீர்ப்பாசன தி திட்டம் சாத்தனூர் நீர்ப்பாசன திட்டம் அமராவதி நீர்ப்பாசனத் திட்டம் கிருஷ்ணகிரி நீர் நீர்ப்பாசனத் திட்டம் ஆ ஆரணி ஆறு நீர்ப்பாசனத் திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தது வந்து அதாவது முக்கா முக்கால்வாசி தமிழ்நாட்டில் இருக்க நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்ததே வந்து நம்ம காமராஜர் தான் அதுக்கப்புறம் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் கருப்பு காந்தி கல்வி கண் திறந்தவர் படிக்காத மேதை பெருந்தலைவர் ஏழை பங்காளர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ஹோம் ரூல் இயக்கம் அதாவது தன்னாட்சி இயக்கத்தில் வந்து ஒரு அங்கமாக மாறிய இவர் பல போராட்டங்களில் வந்து கலந்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் முழு நே முழு நேர உறுப்பினராக சேர்ந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழை இயக்கத்தில் வந்து பங்கேற்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நேரு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற மாநாடு வந்து நடத்தி ப புகழ்பெற்றிருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நேரு தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படிங்கிற பெயரில் வந்து ஒரு மாநாடு நடத்தி இந்த மாநாட்டின் மூலமாக அவர் வந்து புகழ் புகழ்பெற்றிருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நீல் நீல கர்னல் நீலோட சிலை அகற்றும் போராட்டத்திற்காக நீல் சத்தியாகிரகம் நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சிறை சத்தியாகிரகத்துக்கு வந்து தலைமையேற்று இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் அவங்க வந்து இருந்திருப்பார் அதனால வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டு இரண்டு சிறையில் வந்து அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருந்திருப்பார் என்னென்ன சிறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்க அலிப்பூர் சிறை பெல்லாரி சிறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிறையில் அழைக்கப்பட்டிருந்திருப்பார் இதில் வந்து ஒன்பது ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை பெற்றுப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியிருப்பின் ஒப்பந்த அடிப்படையில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்திருப்பார் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று அவர் ஆறு முறை சிறை சென்ற சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்திருப்பாரு மொத்தமாக வந்து ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சத்தியமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை வந்து செயலராக நியமிச்சு தந்திருப்பார் சத்தியமூர்த்தி தான் வந்து காங்கிரஸ் காங்கிரஸோட செயல்வராக தீரர் சத்யமூர்த்தி தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட செயலராக வந்து காமராஜரை பணியாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதே மாதிரி எப்போ எந்த ஆண்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் காங்கிரஸ் தலைவராக வந்து

அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வியை வந்து அறிமுகப்படுத்துனது இவர் தான் அது மட்டும் இல்லாமல் இவரது காலத்தில் இலவச சீருடை வந்து வழங்கப்பட்டுச்சு இவரோ இவரோட காலத்தில் தான் இலவச சீருடை கொண்டு வந்திருப்பாங்க மதிய உணவு திட்டம் கொண்டு வந்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு வந்து மிக அதிகமான வந்து அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அதாவது காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து கொண்டு வந்திருப்பார் தொழில்துறை திட்டங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை திட்டம் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஊட்டி ஃபோட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை மேட்டூர் காகிதா தொழிற்சாலை சேலம் இரும்பு உருக்காலை பாரத மிகு மின் நிறுவனம் ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னையில் வந்து ரயில் பெட்டி தொழிற்சாலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் மூன்று முறை இவர் வந்து முதல்வராக இருந்திருப்பார் எப்பப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து ராஜாஜி பதவி பதவி விலகினதுக்கு அப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தமாக பதவி விலகிற வரைக்கும் இவர் தான் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் இவர் வந்து முதல்வராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கேப்லான் வந்திருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட பதவி வந்து ராஜினாமா செஞ்சுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இவர் இறந்த பிறகு இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவரோட பெயர் வந்து வச்சு தமிழக அரசு வந்து சிறப்பு செஞ்சிருப்பாங்க விமான நிலையத்திற்கு வந்து காமராஜரோட பெயர் சூட்டப்பட்டு காமராஜருக்கு வந்து சிறப்பு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிப்ரவரி பதினாலில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் நினைவிடம் சென்னை கிண்டியில் திறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பிப்ரவரி பதினாலில் வந்து காமராஜரோட நினைவிடம் சென்னை கிண்டியில் வந்து தொடங்கப்பட்டுச்சு திறக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் வந்து திறக்கப்பட்டுச்சு திருமணமே செய்து கொள்ளாமல் நாட்டுக்காகவே தம் வாழை வாழ்வை வந்து அர்ப்பணித்து கொண்டவர் அப்படிங்கிற பெருமை வந்து பார்த்திங்கன்னா காமராஜரையே சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தலைவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ